வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த விடவில்லை என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒம்போது பத்து பதினொன்று வந்து ஆல் பாஸ் சொல்லிட்டாங்க பட் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் எப்போ பப்ளிக் எக்ஸாம் அப்போ இல்லையா ஆல் பாஸ் வந்து எல்லோருக்கும் லாபமாக நஷ்டமா இல்லை சிக்ஸ் டூ டெயன்த்து சிக்ஸ் டூ எயித்து வந்து அப்போ பாஸ் இல்லையா ஆல் பாஸ் வந்து கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில ரெண்டு அப்போது வந்து ஸ்கூலில் வந்து இன்மேட் போகணுமா வேணாவா அப்புறம் கவர்மெண்ட் ஜாப் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நோபிகேஷன் உங்களுக்கு வரும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போகலாம் அதாவது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து இன்னைக்கு சட்டப்பேரவையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நூற்றி பத்தாவது விதீன் கீழ் ஒம்போது பத்து மற்றும் பதினொன்றாம் மாணவர்களுக்கு வந்து பொதுத் தேர்வு இல்லாமல் ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கொரோனா சுச்சுவேஷன் காரணமாக வந்து எக்ஸாம்லாம் நடத்த முடியாது மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு நூற்றி பத்தாவது விதியின் கீழ் வந்து ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ வந்து பப்ளிக் எக்ஸாம் இல்லைன்னு பார்த்தனா வந்து இப்போ ஒம்பது பத்து பதினொன்று வந்து ஆல் பாஸ் சொல்லிட்டாலும் பப்ளிக் எக்ஸாம் இல்லை பன்னெண்டாவது மட்டும் தான் பப்ளிக் எக்ஸாம் நடக்கும் பன்னெண்டாவது மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து எதுவும் பாதிப்பு இருக்காதா அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டாவது வந்து ஆல் பாஸ் வந்து நஷ்டம்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா பார்த்திங்கன்னா வந்து நாலேஜ் வந்து அவங்க இப்போதைக்கு நடத்தியிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் சிலபஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டு இப்போ நடத்திட்டுருக்காங்க படி வந்து அவங்க கொஞ்சமாக ஒரு எக்ஸாம்னு ஒரு மாடலாக வச்சுருந்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து அவங்க படித்து வர இது வந்து நெக்ஸ்ட் க்ளாஸ் போகும்போது வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கும் இப்போ இருக்கும் டென்த்துக்கு போகும்போது நைன்த் பேசிக் வந்து லைட்டாக படிச்சு அது எக்ஸாம் எழுதிருந்தாங்கன்னா கொஞ்சம் டென்த்துக்கும் போகும்போது இன்னும் சப்போர்ட்டாக இருந்திருக்கும் அதனால் வந்து நிறைய பேர் வந்து மாணவர்களோட நலன் கருதி பார்க்கும்போது வந்து சந்தோஷமாகவும் அவங்களோட படிப்பு ஃப்யூச்சர் பற்றி பார்க்கும்போது வந்து கஷ்டமாக இருக்குது லாஸ்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வியாளர்கள் அப்புறம் வந்து சிக்ஸ் டூ எய்த் பாஸ் இல்லைங்கக்கட இப்போ வந்து நைன்த்து டென்த்து லெவன்த் ஆல் பாஸ் சொல்லிவிட்டாங்க கூடிய சீக்கிரத்தில் வந்து சி சிக்ஸ் டூ எயித்தும் பாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பா நெக்ஸ்ட் வந்து ஆல் பாஸ் கேன்சல் பண்ணுங்கள் திருப்பியும் வந்து மறுசீ மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கல்வியாளர் காயத்ரி அப்படின்றவங்க வந்து தினத்தந்தியில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது வந்து மாணவர்கள் வந்து இப்படி வந்து ஆல் பாஸ் லாஸ்ட் டைம் பண்ணிட்டீங்க திருப்பி இதே மாதிரி பண்ணிட்டீங்கன்னா வந்து எப்படி என்ன பண்ணுறது அதனால் வந்து கல் சிலபஸ் தான் கம்மி பண்ணிட்டீங்களா அதுக்கேற்ற மாதிரியே வந்து எக்ஸாம் வச்சு ஒரு எக்ஸாம் சோ மாலில் ஒரு எக்ஸாம் அது விற்கலாம் இல்லை அப்போ ஏன் வந்து ஏன் இப்படி வந்து ஆல் பாஸ் பண்ணிங்க அதனால மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது ஸ்கூல் வந்து இனிமேல் போக தான் ஆல் பாஸ் சொல்லிட்டாங்கள வந்து பள்ளி கல்வித்துறை என்ன சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து கண்டிப்பாக வந்து போகணும் தேர்வுகள் வந்து நடத்துல ரத்து பண்ணிட்டாங்க பட் வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க இருக்காங்க எப்படி வந்து காலையில் செக்ஷன் ஆஃப்டன் செக்ஷன் அது மாதிரி உங்களுக்கு செக்ஷன் வைஸாக வந்து காலேஜ் ஸ்கூல் அதே மாதிரி வழக்கம் போல் வந்து பள்ளிகள் போகணும் அப்படின்னு வந்து பள்ளிக்கல்வித்துறை சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட் ஜாபும் வந்து ஐம்பத்தொம்பது வயசு வந்து ஓய்வு எல்லாருக்கும் வந்து ஜாப் கம்ப்ளீட் ஆகி இப்போ வந்து ஒன் இயர் ஒன் ஏஜ் வந்து ப்ளஸ் பண்ணி அறுபது வயசு வந்து ஓய்வு இதையும் வந்து பண்ணியிருக்காங்க அறுபது வயசு வரையும் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒன் வை ஒன் ஏஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க ஆல் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஹாப்பியாக இருக்காங்க பட் வந்து ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா எல்லாமே பேசிக்ஸ் தான் பேசிக்ஸே வந்து எதுவுமே இல்லாமல் இப்போ வந்து அடுத்த ஃபியூச்சரில் வந்து லாஸ்ட் டைம் மாதிரி தான் மூவ் பண்ணிட்டாங்க இந்த ரெண்டு வருஷம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க இந்த நேரத்தில் வந்து இப்படி ஆல் பாஸ் ஆல் பாஸ் மூவ் பண்ணிட்டு போகும்போது இப்போ பப்ளிக் எக்ஸாம் வரும்போது அவங்க கஷ்டப்படுவாங்க அதை வந்து இப்போ தேர்வு செமஸ்டர் நடத்தும் போது அந்த மாணவர்கள் வந்து இது பண்ணுவாங்க அதனால் வந்து மாணவர்களாக நீங்கள் வந்து இப்போ வந்து ஆல் பாஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டாலும் நீங்கள் வந்து படிக்க கண்டினியூ பண்ணுங்க நண்பா நீங்கள் வந்து நிறுத்திடாதீங்க எதனால் கண்டிப்பாக அடுத்த காட்டுத்துக்கு அவங்களை அப்டேட் பண்ணுறேன் எதாவது கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ என் பார்க்கலாம்